இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ஒரு தெளிவான முடிவோடு இருக்காங்க தனம். என்னென்னா வந்து வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. நம்ம வந்து எதாக இருந்தாலும் வந்து பொறுத்திருந்து லேட்டாக பெருசாக வந்து நமக்கு எதாவது ஆகி நம்ம வந்து இதுக்கப்புறம் உயிரே பிழைக்க முடியாது அப்படின்னு டாக்டர் வந்து என்னம்மா இவ்வளோ லேட் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டே தனம் அப்படின்னு சொல்லும் போது தான் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் கூடவே வேறு மீனா வேறு அவங்க சொன்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டோம், ஒன்று ஒன்றா அவங்க நிறைவேற்றுவாங்க, அது வரைக்கும் நானும் பக்கத்துல அக்கா சொல்கிறாங்க இல்லை கரெக்டு தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கிற பொழுதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீ ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இந்த குறுக்கு அந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி தனத்துடைய பிளான் படி வெள்ளிக்கிழமை வளகாப்பு வைக்கலாம்னா வியாழக்கிழமையே வந்து நம்ம லஞ்சம் வாங்கி மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாளைக்கே கண்ணா லஞ்சம் வாங்கி மாட்டிக்க போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா இவங்க பிளான் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து கிரகப்பிரவேசம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இவரை ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கான எல்லா வேலையும் வந்து நியூஸில் வேறு வந்து அந்தளவுக்கு அவமானப்பட்டு குடும்பத்தையே அசிங்கப்படுத்த போகிறாரு. ஸோ அப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிரகப்பிரவேசத்தை உடனே நடத்த முடியாது, அவனை வெளில கூட்டணும், இந்த குடும்பம் உடஞ்சி போயிருக்கு அப்படியே நொறுங்கி போயிருக்கு, ஏதோ வந்து ஒரு பச்சை குழந்தையாட்டம், அதனால் அது வரைக்கும் வந்து நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தனம் பேசிடுவாங்க. அதனால் இப்போ மீனா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிக்க, அதுக்கப்புறம் அவரை வெளில கூட்டம் வந்து அதுக்குள்ளே ஆடி மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா ஆடி மாதம் முடிஞ்சு தான் வந்து இந்த இதவே கிரகப்பிரவேசமே பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க. அதை இப்போ இன்னும் இழுத்துக்கிட்டே ஒன்றரை மாதம் ஆயிடுச்சுன்னா வந்து தனம் தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களாங்கிற அளவுக்கு நிலமை மோசமாக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நோய் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அதை சொல்லாமல் மறைக்கிறதே ஒரு தப்பு, அதை வச்சு அனுதாபம் வராமல் நமக்கு எரிச்சல் வர அளவுக்கு இழுத்துக்கிட்டே கொண்டு போயாச்சு. இப்போ கூட வேறு கண்ணை ஒரு பக்கம் கண்ணனை வேறு அவர்களுக்கு கடன் வாங்கினதை கூட வீட்டில் சொல்லாமல் மறைச்சதும் தனம் தான். ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் கண்ணன்னா கண்ணன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது ரெண்டு பேர், ஒன்று தனம் இன்னொன்று கதிர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.